ஆசிரியர் ஒருவர் வகுப்பில் வாய்ப்பாடு ஒன்றை கரும்பலகையில் எழுதினார். அந்த வாய்ப்பாடு எழுத ஆரம்பித்த முதல் வகுப்பறை முழுவதுமே சிரிப்பொலி தொடர்ந்தது. காரணம், முதலாவது வாய்ப்பாடு பிழையாக எழுதப்பட்டிருந்தது. ஓர் 9 9 பதிலாக 9 7 என்றும் 9 18 3 9 27 4 9 36 5 9 45 6 9 54 7 9 63 8 9 72 9 9 81 10 9 90 என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. மாணவர்களை சிரிக்கவும் இது தூண்டியது. சமன்பாட்டை எழுதி முடித்து மாணவர்களை நோக்கிய ஆசிரியை சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பேசவும் துவங்கினார். நான் முதல் வாய்ப்பாட்டை பிழையாக எழுதியிருக்கின்றேன். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு உண்மையை புரிய வைக்கப் போகின்றேன். இந்த உலகம் உங்களை எப்படி விமர்சிக்கும் என்பதை நீங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்வீர்கள். இங்கு நான் 9 முறைகள் மிக சரியாக எழுதியிருந்தேன். அதற்காக நீங்கள் யாருமே என்னை பாராட்டவில்லை. ஆனால் நான் பிழையாக எழுதியிருந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் அனைவரும் கவனித்து அனைவரும் சிரித்து கேலியும் செய்கிறீர்கள். நீங்கள் 1,000,000 தடவைகள் பல விஷயங்களை சரியாக செய்த போதிலும் இந்த உலகம் உங்களை ஒருபோதும் பாராட்டப் போவதும் இல்லை, கவனிக்கப் போவதும் இல்லை. ஆனால் நீங்கள் செய்த ஒரு பிழையை தான் உலகம் கவனிக்கும். அதையே மிக கீழ்த்தனமாகவும் விமர்சிக்கும். இவைகளை கண்டு ஒருபோதும் தளர்ந்தும் விடாதீர்கள். உங்களை பார்த்து சிரித்தவர்கள், உங்களை விமர்சித்தவர்கள் முன்னால் உயர்ந்து நிற்கும் முயற்சியில் உறுதியாக நில்லுங்கள் என்று கூறினார். அதைத் தொடர்ந்து ஆசிரியை ஒரு குட்டி கதை ஒன்றையும் சொன்னார். அதாவது, யமதர்மராஜன் ஒரு குருவியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். அடடா, இந்த குருவிக்கு கேடுகாலம் வந்துவிட்டதே என்பதை உணர்ந்த கருட பகவான் உடனடியாக அந்த குருவியை தூக்கி கொண்டு 1,000 மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு மரப்பொந்தில் பாதுகாப்பாக வைத்தது. அந்த பொந்தில் வசித்து வந்த ஒரு பாம்பு கண் இமைக்கும் நேரத்தில் அந்த குருவியை விழுங்கியும் விட்டது. குருவியை காப்பாற்ற நினைத்து அந்த குருவிக்கே யமனாகிவிட்டோமே என நினைத்த கருட பகவான் குருவி இறந்த துக்கத்தில் மீண்டும் யமதர்மராஜன் இருந்த இடத்திற்கே திரும்பியும் வந்தது. அப்போது யமதர்மராஜன், நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்றார். நான் அந்த குருவியை உற்று நோக்க காரணம், அந்த குருவி சில நொடிகளில் 1,000 மைல்களுக்கு அப்பால் வசித்த ஒரு பாம்பின் வாயால் இறக்க நேரிடும் என எழுதப்பட்டிருந்தது. அது எப்படி நிகழப்போகிறது, அது எப்படி சாத்தியம் என்பதை தான் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அதற்குள் விதிப்படியே நடந்துவிட்டது என்றும் கூறினார். இந்த கதை மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அது நிகழ்ந்தே தீரும். அதனால் அது குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் செய்வதை திறம்பட சிறப்பாக செய்வோம் என்பதை இந்த வாழ்வியல் நீதி என்பதை அந்த ஆசிரியை மாணவிகளுக்கு புரிய வைத்தார். இந்த 2 விஷயங்களை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டுருக்க என்னோடய பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள். கூடவே அந்த ஃபாலோயிங் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சீஃபஸ்ட் ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டுட்டேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நம்ம பேஜில் எந்த ஒரு வீடியோவும் போட்டோடனே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சீஃபஸ்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை ஒரு வீடியோவிலிருந்து சந்திக்கிறேன்.